ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து மாங்காய் ஊறுக்காய் தாங்க போட்டுட்ருக்கேன். மாங்காய் வந்து அளவுலாம் எனக்கு தெரியல. கட் பண்ணி நான் கழுவிட்டு தொலைச்சிட்டு கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டம்ளர் ஃபஸ்ட்டு காட்டினோம் பார்த்தீங்களா, அந்த டம்ளரில் வந்து 10 டம்ளர் மாங்காய் இருக்குது. அளவு 10 டம்ளர் மாங்காய்க்கு 10 பொடி உப்பு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்ருக்கேன். அளவுங்கிறது எனக்கு தோராயமாலாம் சொல்ல தெரியல. இது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் மாமியார். அது மாதிரியே தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த பாருங்கள், 10 பொடிக்கு உப்பு எடுத்து வச்சுருந்தோமா, ஒரு லேயர் மாங்காய் ஒரு லேயர் உப்பு, அவ்வளோதாங்க என் கணக்கு. அந்த 10 பொடி தனியாக எடுத்து வச்ச உப்பை அதில் டிவைட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, ஊறுக்காய் மாங்காய்க்கு வந்து உப்பு போட்டு குலுக்கி நல்லா பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மறுநாள் பார்க்கலாம். பாருங்கள், மறுநாள் வந்து முன்னாள் வந்து ஃபுல்லாக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா, கால்வாசி குறைஞ்சிட்ருக்கு. நல்லா அடியில் தண்ணி இருக்கு, இதை அப்படியே குலுக்கி வச்சிடலாம். நல்லா குலுக்கியாச்சு. இப்போ பாருங்கள் கலர், தோல் கலர் கூட மாறி இருக்கு. இது வந்து அதுக்கு அடுத்த நாளுங்க, மூணாவது நாள் வெயிலில் நான் வந்து உணர்த்திருக்கேன். 2 நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சிங்களா, இது மூணாவது நாள் நான் உணர்த்தி வச்சுருக்கேன். அதே மாதிரி உணர்த்தி எடுத்து அந்த உப்பு தண்ணியிலே போட்டு எடுத்து எடுத்து திருப்பி காய வைக்கணும். அந்த மாதிரி 3 நாள் காய வச்சுருக்கேன். மாங்காய் நல்லாவே காஞ்சிருச்சு. திருப்பி பேலன்ஸ் இருக்க அந்த உப்பு தண்ணியிலே மாங்காவை போட்டு கலக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஊறுக்காய் தாளிச்சிடலாம். நான் வந்து 3 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். போட்டு வறுத்துருக்கேன், அதுக்கு வந்து பொடி பண்ணியாச்சு. வெறும் மிளகாத்தூள் வந்து அந்த ஸ்பூனில் நான் 10 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரம் அவங்க உங்களுக்கு வேண்டிய அளவு தாங்க, நான் 10 ஸ்பூன் போட்டிருக்கேன் வெறும் மிளகாத்தூள். வறுத்து அதுவும் பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 300 கிராம் எண்ணெய்க்கு ஊற்றிருக்கேன். நல்லாவே எண்ணெய் எவ்வளோக்கு ஊற்றுறோமோ அவ்வளோ நல்லா ஊறி உங்களுக்கு வந்து ஊறுக்காய் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து அந்த மிளகாய் துளியும் அந்த பொடி பண்ணி வச்சுருக்க துளியும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிட்டோம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிஞ்சதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கூட பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் பாருங்கள் அடங்கிடுச்சு சூடு. இப்போ வந்து நம்ம கலரி வச்சு மாங்காவை கொட்டி கேஸை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம், கலரிக்கலாம். அவ்வளோதாங்க, அந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் வாசனை கொஞ்ச நேரத்தில் போயிடும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாங்காய் ஊறுக்காய். அவ்வளோதாங்க, இதில் வந்து எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி அதில் ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணி கலரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க. இது வந்து 6 மாதம் இல்லை 1 வருஷம்னா கூட கெட்டு போகாது. நம்ம நல்லா காய வச்சு செஞ்சுருக்கோம், அதனால் கெட்டு போகாது. பாருங்கள் அடியில் எவ்வளோ எண்ணெய் மிதக்குது இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.